எல்லா புகழும் இறைவனைக்கு இன்றைக்கி நம்ம சினிமா ரிவியூவில் பார்க்க போகிற படம் எம்ஜிஆர் மகன் படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஒரு தரமான படம் பொன்றாம் இந்த படத்தை ஏதோ ஒரு பொங்கலுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அதனால் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பொங்கலோ பொங்கல் கத்திர மாதிரிலாம் டயலாக் வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதை அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் தெரியல பட் படம் வந்துட்டு நல்லாவே பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீன் ப்ளே கனி அண்ணா அண்டு சசிகுமார் காம்பினேஷன் இந்த படத்துலேயும் வருது சத்யராஜ் வந்துட்டு அப்பா அது நம்ம டைட்டில் பார்க்கும்போது தெரியும் எம்ஜிஆர் அவராக தான் இருப்பார் ஆல்ரெடி அவர் வந்துட்டு பேசிக்காக ஒரு எம்ஜிஆர் ஃபேன் அப்படிங்கும்போது அவர் தான் எம்ஜிஆருடைய நேமில் இருப்பாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஸோ அவர் தான் எம்ஜிஆர் எம்ஜி ராமசாமி அவர் வந்துட்டு ஊரில் வந்துட்டு ஒரு வைத்தியர் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் அந்த மூலிகைகள்லாம் எடுத்து மக்களுக்கு ஒரு சின்ன விலையில் ட்ரீட்மெண்ட் இருக்கிறாரு அப்புறம் நமக்கு சொல்ல தேவையில்லை எப்படியும் வில்லாம் இவர் சின்னதாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போதே வில்லாம் வந்துட்டு கிளம்பு அந்த மாதிரி பழக்கருப்பு என்ன பண்ணுறாரு அந்த மலையை குத்தைக்கு எடுத்து கல்குவாரி ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஸோ இந்த கிளாஷ் ஒன்று இருக்குது அப்பாவுக்கும் பையனுக்கும் வந்துட்டு ஒரு கிளாஷ் பையன் உருப்படாமல் போயிட்டான் சரியாக படிக்காமல் போயிட்டான் அப்படிங்கிற ஒரு கிளாஷ் ஒன்று இருக்குது ஆ சிஷூல வந்து அம்மா சென்டிமெண்ட் இந்த மாதிரிலாம் படம் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க படத்தில் வந்துட்டு குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது குறிப்பாக இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஹைலைட் என்ன நான் ஓப்பனிங்கில் சிரிச்சுட்டு வந்தது காரணம் தான் ஓ இந்த படத்தில் ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்த்திங்கன்னா கனிய நன்னை வந்துட்டு வில்லனாக ஏற்கனவே பயன்படுத்திருப்பார் பொன்றாமல் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமெடி பீஸ் ஆகி கொடுத்துருக்காரு ஓப்பனிங்கில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனாலுமே நான் கூட யோசித்தேன் என்னடா நல்லா தானே மனுஷன் போயிட்டு இருந்தா அப்படி பொசுகுன்னு இப்படி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் நானும் நினச்சேன் கொஞ்சம் சீன் போச்சு ஓரளவுக்கு அந்த சினிமே காமெடியாக தான் இருந்து சொல்லலாம் சமுத்திரகனியோட அந்த காட்சிகள்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக ஒரு காமெடிந்தாங்க அந்த பொண்ணு பார்க்குற படலம் அதாவது நம்ம கவுண்டமணி செந்தில் வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும் பாருங்கள் ராஜகுமாரனில் மாமா மணிமேகலன் அந்த காமெடி மாதிரியே ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் வேறு லெவல் அதிலே ஒரு இமேஜினேஷன் செக்மெண்ட் ஒன்று வரும் அந்த பொண்ணை போய்ட்டு மூஞ்சை காட்ட சொல்லுவார் கல்யாணம் ஆகட்டுங்க அப்படிங்கும் திருப்பி மூஞ்ச காட்ட சொல்லுவார் இன்னொரு காட்சியில் வாந்தி எடுக்க வை மூஞ்சை காட்டுறேன் அப்புறம் புள்ளை பிறக்கட்டும் மூஞ்சை காட்டுறேன் அதுக்கப்புறம் புள்ளை ஸ்கூலுக்கு போட்டும் மூஞ்சை காட்டுறேன் இப்படியே போன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க கடைசியில் ஒரு சந்தர்ப்பத்தில் ஆகும் அப்படின்னா நல்லா இவ்வளோ பெரிய தாடி விட்டுக்கிட்டு வெளில வெளியேருன்னு உட்காந்துருப்பார் அந்த அம்மா சாவு படுகையில் கிடக்கும் இப்பயாவது மூஞ்சை காட்டானு அடுத்த ஜென்மத்தில் நம்ம பார்க்கலாம் கண்டு போய் சேர்ந்துட்டோம் ஸோ இந்த காமெடி பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை இல்லை இன்னொரு விஷயம்னு கேட்டிங்கன்னா கனியண்ணை வந்துட்டு காமெடி சைட்லேயும் வந்துட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாரு ஒரு கலைஞனுங்கிறது அதுதான் எல்லா சைட்லேயும் விளையாடணும் பத்தாத்துக்கு ஒரு டைரக்டர் வேற ஆகி ஆல்ரெடி நல்லாவே விளையாடக்கூடியவர் ஸோ இதில் காமெடி கேரக்டரும் பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருக்கிறாரு படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது சசிகுமார் வந்து ஆஸ் யூஷுவல் அடியாக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் செம்மையாக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி சரணி அம்மா அவங்களும் வழக்கமாக வர்ற அம்மாவாக தான் வர்றாங்க சத்யராஜ் சார் வந்துட்டு அவருக்கும் நிறைய காட்சிகள் வந்துட்டு அவருடைய ஸ்டைல்லையே பண்ணியிருக்கிறாங்க படத்தில் வந்துட்டு அந்தோனி தாசனை வந்துட்டு இசை அம்மைக்கு இறக்கி விட்டுருக்குறாங்க பட்டம் ஃபுல்லாக சும்மா வெடி மாதிரி தெறிக்குது மியூசிக்கு நல்லா பண்ணியிருக்கிறார் அவரும் பொன்ராம்க்கு வந்துட்டு மறுபடியும் ஒரு வெற்றி படத்தை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது ஸோ காமெடியின் படத்தை ட்ரை பண்ணிட்டாங்கன்னா லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்டத்தில் நிறைய இடங்களில் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் காமெடி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக சொல்லலாம் சீன்லேயே மணி அஞ்சுன்னு சொல்லி ஒரு டீ கடைக்காரரை போய் எழுப்புவார் அவர் வந்துட்டு அப்படியே அப்பான்னு போய் டீ போடுவார் எப்பயுமே ஒரு மனுஷனை மணி நம்ம தப்பாக சொன்னோம் அப்படின்னா என்னையே நாலு மணி ஆச்சு தூங்கிட்டு அப்படின்னா டக்குன்னு நேஞ்சு அவன் மணியை பார்ப்பான் இல்லை செவ்வளத்தில் கிடையாது பார்ப்பான் ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒருத்தர் வந்துட்டு இவர் சொன்னதை கேட்டு போய்ட்டு டீ கடை டீ போடுற இடம்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை அது ஏன் பண்ணாங்கன்னே தெரியல அதேமாதிரி வந்துட்டு அவர் இந்த டவர் மேலே ஏறிக்கிட்டு பிரச்சனை பண்ணுவார் மது கடையை மூணுன்னு அப்போ கூட சம்மந்தம் சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து மைக்கில் கத்தும் அது ஒரு சின்னு ஒட்டவே இல்லை அது கதையிலேயே கடைசி வரைக்கும் ஒட்டாமலே போயிடுச்சு ஏன்னா மொட்டராஜேந்திரன் தான் இப்போ கணம் வாங்குவாங்க மொட்டாராஜன வந்து பிரச்சனை பண்ணிட்டு போவார் ஸோ இதை வச்சு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா பிரச்சனை வருது பட் அதுக்கு எந்த சால்வேஷனும் இல்லாமல் நிறைய இடங்களில் இந்த மாதிரி வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் இருந்தாலும் படத்தை முடிச்சுட்டு நம்ம பா படத்தை படத்தை பார்த்து முடிச்சுட்டு நம்ம போது மனசு வந்துட்டு ஒரு நிறைவாக ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் சத்யராஜ் இருக்கிறாரு சசிகுமார் இருக்கிறாங்க நம்ம அண்ணா இருக்கிறார் அப்படின்னா எனக்கு இந்த படம் வந்துட்டு இப்போ வரைக்கும் மனசில் நிற்கிற ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா கனியண்ணன் ஸோ கனியண்ணனுக்காகவாது இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பாருங்கள் வேறு ஒரு நல்ல சினிமா தகவல் வேறு ஒரு சினிமா ரிவியூலும் எல்லா புகழும் நிறைய